శ్రీ వీతరాగాయ నమః. జైన భారతం தொடர் எண் 41. வணக்கம் பவ்யர்களே, கடந்த தொடரிலே வீமன் தன் தாய் குந்தி சமையல் செய்வதற்கு தாமதமானதினாலே அங்காடி பகுதியை நோக்கி செல்கிறான். அங்கே ஒரு இனிப்பு கடையிலே இருந்த வியாபாரியிடத்தில், எனக்கு இனிப்பு பண்டங்கள் தேவையான அளவுக்கு கொடு, என் மோதிரத்தை உனக்கு தருகிறேன், அதை பெற்றுக்கொண்டு தின்பண்டங்களை வழங்கு என்று பேசுகிறான். அதற்கு அந்த வியாபாரியும் கடைக்காரன் அவன் ஒப்புக்கொள்கிறான். தன்னிடத்தில் இருந்த எல்லா தின்பண்டங்களையும் அவனுக்கு கொடுத்து விட்டான். இவனும் தின்று முடித்து விட்டான். இன்னும் கொடு என்று கேட்கிறான். அப்போது அவனிடத்திலே கடையிலே போதிய அளவுக்கு எல்லாம் தீர்ந்து விட்ட காரணத்தினாலே தின்பண்டம் இல்லை என்று அவன் சொல்கிறான். அவனிடத்திலே அப்போது அவன் அவனை வீதி வரை இழுத்து கொண்டு வந்து, பேசியது போல நீ தின்பண்டங்கள் தரவில்லை, எனவே நான் கொடுத்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து விடு என்று கேட்கிறான். அவனிடத்திலே சண்டையிடுகிறான். அந்த நேரத்திலே பட்டத்து யானை மதம் பிடித்து வருகிறது. அந்த வழிப்போக்கர்கள் அனைவரும் சிதறி ஓடுகின்றார்கள். சண்டையிட்டு கொண்டிருந்த இவர்களை பார்த்து, எதற்காக இங்கே சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள், மதம் பிடித்த யானை வருகிறது, ஓடிவிடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே வீமன் அந்த வணிகனுடைய கையை பிடித்து கொண்டிருந்தான் இறுக்கமாக. அந்த பரபரப்பான நேரத்திலே அந்த இரு அவனுடைய பிடியை சற்று தளர்த்தியிருக்கிறான். வணிகன் இவனது தொல்லை தாங்க முடியாமல் எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று நினைத்து அவனது கையை விடுவித்து கொண்டு ஓட்டமாக ஓடிவிட்டான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது இந்த பட்டத்து யானை, மதம் பிடித்த பட்டத்து யானை இவர்களை சமீபத்தி விட்டது. அதாவது இவர்களை நெருங்கிவிட்டது, பொதுவாக வீமனை நெருங்கிவிட்டது. மலை ஒன்று பெயர்ந்து வருவது போல் தோன்றிய அந்த யானையை கண்டு அவன் கொஞ்சமும் அஞ்சி நான் இல்லை. இதை ஒரு சிறிய புழுவுக்கு ஒப்பாக நினைத்து பார்த்தான். அது தன் அருகிலே வேகமாக வரும் வரை காத்திருந்து மிக அருகே நெருங்கிய உடனே ஒரு அடலேறு, அதாவது ஒரு சிங்கத்தை போன்று தரையிலே இருந்து எழும்பி அந்த யானையின் மத்தகத்தின் மேலே குதித்து அதன் இரண்டு கோடுகளையும், அதாவது அந்த தந்தங்களை, தனது இரண்டு வலிமை வாய்ந்த கைகளாலே பற்றி விளையாட்டாக பிடுங்கி எரிந்து விட்டான். அதன் தந்தங்களை தனது வலிமையான கைகளாலே பற்றி அதனுடைய இரண்டு தந்தங்களையும் பிடுங்கி எரிந்து விட்டான். அந்த கோடு குறைபட்ட அந்த யானை
திக்குகளிலே எதிரொலிக்கின்ற வண்ணம் பிளிறிக்கொண்டு ஒரு மலை சாய்வது போன்று மண்ணிலே சாய்ந்து விழுந்துவிட்டது. தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே மத யானைக்கு அஞ்சு நாலா பக்கமும் சிதறி ஓடிய அந்த மக்கள் யானை விழுந்த ஒலி கேட்டு ஓடி வந்து அதனை கொன்ற வீமனை பார்த்து பயத்தோடு நின்றார்கள். அந்த களிற்றை தொடர்ந்து பின்னே வந்து கொண்டிருந்த பாகர்கள் கண் இமைக்கும் நேரத்திலே களிறு விழுந்ததை கண்டு அச்சத்தாலே உடல் நடுங்கி நடுங்கி ஓடி சென்று தமது அரசனாகிய கர்ணனிடத்திலே யாரோ ஒரு வழிப்போக்கனாலே மதம் பிடித்த நமது பட்டத்து யானை கொல்லப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார்கள். மதம் பிடித்த யானை கொல்லப்பட்டது கேட்ட அந்த நாட்டு அரசன் கர்ணன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தான். என்றால் கூட அரச யானையை அஞ்சாமல் கொன்றானே என்கிற எண்ணம் தோன்ற அவனது நெஞ்சிலே சினம் முகித்தது. ஆயினும் மத யானையை கொன்றவன் மாவீரனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனோடு நாம் எதற்கு போய் மல்லு கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும்? அது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்பாகும் என்று எண்ணி அவனும் பேசாமல் அமைதி காத்தான். பவியர்களே, யானை விழுந்து இறந்த இடத்திலே மக்கள் கூடி நின்று ஆரவாரம் செய்கின்றார்கள். நோக்குகிற திசையெல்லாம் யானையை பற்றிய செய்தியும் பேச்சும் தான் செவிகளுக்கு கேட்கிறது. அந்த பட்டத்து யானை இறந்து கிடப்பதை அதன் அருகே இரண்டு தந்தங்களையும் தனது இரண்டு கைகளிலே பிடித்தபடி இன்னொரு மத யானையோ என்று எல்லோரும் வியக்கும்படி அந்த வீமன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த காட்சியை கண்டார்கள், வியந்தார்கள். அந்த இடத்திலே என்ன நிகழ்ந்திருக்க கூடும் என்பதை கூட ஊகித்து கொண்டு உடனே அவனை விரைந்து அங்கிருந்து அழைத்து கொண்டு தமது இடம் சேர்ந்து அவன் பசி நீங்குகின்ற அளவுக்கு உணவு அளித்து அமைதிப்படுத்தி அவனை துயிலச் செய்தார்கள். அவனும் உறங்கிப் போனான். பின்பு அனைவரும் சேர்ந்து தர்மன் முதலானோர் ஆலோசித்து அன்று இரவு கழிவதற்குள் வழக்கமாக அந்த நகரத்தை விட்டு வீமனோடு புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த நகரத்திலே இருந்தால்
மீண்டும் ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடும் என்று அஞ்சி அவர்கள் அந்த நகரத்தை விட்டே தொடர்ந்து வீமனோடு சேர்ந்து புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த வீமனின் வியத்தகு ஆற்றலை திருவர கவிஞர் அவர்கள் ஒரு பாடலிலே படம் பிடித்து காட்டுகின்றார். பவ்யர்களே கேட்போமா? எரிக்கொள்ளு வீவிடப்பட்ட மனையே நின்றோம், எரிக்கொள்ளி வீவிடப்பட்ட மனையே நின்றோம், எளிதாக உயிர் தப்ப உதவி செய்தான். எரிக்கொள்ளி வீவிடப்பட்ட மனையே நின்றோம், எளிதாக உயிர் தப்ப உதவி செய்தான். விரியலை சேர் கங்கை தனில் விழுங்க வந்த, விரியலை சேர் கங்கை தனில் விழுங்க வந்த, வெங்கனலின் துண்டிகையை விழிய செய்தான். விரியலை சேர் கங்கை தனில் விழுங்க வந்த, வெங்கனலின் துண்டிகையை விழிய செய்தான். எரிகாலில் சிறைப்பட்ட இடம்பைக்காக, எரிகாலில் சிறைப்பட்ட இடம்பைக்காக, ராக்கதனோட அமர்வென்று அவளை பெற்றான். எரிகாலில் சிறைப்பட்ட இடம்பைக்காக, ராக்கதனோடு அமர்வென்றே அவளை பெற்றான். அரியனவே அரியனவே கரியதனின் கோடு சித்தான், அரியனவே கோ கரியதனின் கோடோசித்தான். ஔவிமன் ஆற்றலினை அளப்பாருண்டோ, அரியனவே கரியதனின் கோடோசித்தான். அவ்வீமன் ஆற்றலினை அளப்பாருண்டோ, அவ்வீமன் ஆற்றலினை அளப்பாருண்டோ. வீமனது ஆற்றல் இத்தகைய சிறந்த ஆற்றல் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த விதத்திலே இந்த பாமாலை அமைந்திருக்கிறது. பவ்யர்களே, இத்துடன் ஜெயின பாரதத்தின் 5வது சருக்கம் நிறைவு பெறுகிறது. நாளை 6ம் சருக்கத்தை காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.